ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெச் தமிழ் என் பேரு கிருஷ்ணா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் லேப்டாப் பேட்டரியோட ரிப்பேரிங் பத்தி தான் நீ நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே லேப்டாப் பேட்டரி வந்து நான் ரிப்பேரிங் வீடியோ போட்டிருந்தேன் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க லேப்டாப் பேட்டரி வந்து ரிப்பேர் பண்றது நிறைய பேருக்கு நிறைய டவுட் கேட்டுட்டே இருக்கீங்க சில பேர் கமாண்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணி படிக்க முடியல ஏன்னா கமாண்ட் இஸ் நோ லாங்கர் அவைலபிள் அப்படின்ற மாதிரி வருது ஏன் இது யூடியூப் மிஸ்டேக்கா இல்ல என்ன மிஸ்டேக் தெரியல நீங்க ஜாயின் பட்டன் இருக்கு அந்த ஜாயின் பட்டனை பிரஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க பண்ற கமாண்ட் வந்து எனக்கு ஹைலைட்டா தெரியும் நான் ரிப்ளை பண்றதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும் கம்பல்சரி இல்ல இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனே வேணும் அப்படின்றப்ப நீங்கள் எனக்கு அந்த ஜாயின் பட்டனில் ப்ரெஸ் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கமெண்ட்டுக்கு வந்து ஒரு பேஜ் வந்து கொடுத்துடலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணோடனே அந்த லோகோ மாதிரி அந்த இது வரும் ஸோ நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ ரொம்ப கம்பல்சரி இல்லை நீங்கள் தேவைப்பட்டால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க மதப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ட்விட்டரில் நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருக்காங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் என்னோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் சேனலோட அபோட் செக்ஷன்லேயும் இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனிலே லிங்க் இருக்குது நீங்கள் அதில் வந்து என்ன ஃபாலோ பண்ணிக்கங்க ஸ்டார்ட் பண்ணி பேசிக்கலாம் ஓகேங்களா அந்த மாதிரி நிறைய பேர் டவுட் கேட்குறாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்க இந்த லேப்டாப் பேட்டரி வந்து எனக்கு ரிப்பேர் பண்ணால் எனக்கு ஒர்க் ஆகலை அது ஏன் ஒர்க் ஆகலைன்றதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம் உங்களுக்கு ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்ட்டு வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்களே வீட்டிலேயே உட்காந்து சரி பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதை தெளிவாக பார்த்துக்குங்க ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படலாம் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் பக்கத்தில் இருக்க பெல்லை கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் வரும் அந்த மூணில் ஆல்ரெட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போலாம் வீடியோ போகிறேன்னா அப்படிலாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அந்த நோட்டிஃபிகேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் நம்ம வீடியோஸை ஈஸியாக பார்த்துக்கலாம் வாங்க இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் லேப்டாப் தனியாக வச்சிட்டேன் பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டேன் ஓகேங்களா இது வந்து நம்ம டேப் போட்டு இப்போ ஒட்டுனது தான் டேப் ரிமூவ் பண்ணியாச்சு வந்து இந்த ரெண்டே ரெண்டு மட்டும் நான் பவர் பேங்கோட பேட்டரி நான் ரீப்ளேஸ் பண்ணிருக்கேன் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த வீடியோ நீங்க இன்னும் மேல ஐ பட்டன்ல லிங்க் குடுக்கறேன் லக்கீல டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்கறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த லேப்டாப் வாங்கின புதுசில் எப்படியோ ஒரு புது பேட்டரி வந்து எப்படி பேக்கப் தருமோ அந்த பேக்கப்பும் தரல ஓகேங்களா ஆனா ஓரளவுக்கு ஒரு நார்மலான பேக்கப் கிடைக்குது இதுதான் அதோட பழைய பேட்டரி இது ரெண்டு வீக்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம இது ரெண்டு மாற்றணும் சோ இதை ரெண்டு மாத்திட்டு எனக்கு ஒர்க் ஆச்சு சில பேருக்கு வந்து கேக்குறது என்னன்னா எனக்கு ஒர்க் ஆகல இல்ல எனக்கு வந்து சார்ஜிங் இண்டிகேட் ஆகல அப்படின்னு சொல்றீங்க அதுக்கு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பேட்டரி இருக்கு பாத்தீங்களா நீங்க இந்த ரெண்டு பேட்டரி மாத்திருக்கீங்கல்ல இந்த ரெண்டு ரெண்டு செட்டையும் நீங்க செக் பண்ணிருக்க மாட்டீங்க செக் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இது இந்த ரெண்டு பேட்டரியில ரெண்டுமே போயிருக்கும்னு சொல்ல முடியாது நம்ம செக் பண்ணும்போது போது பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க ஃபோர் பாயிண்ட் ஒன் ஃபோர் சிக்ஸ் இது 4.149 இது 4.138 அந்த ரேஞ்சு கிடைக்குது ஓகேங்களா இப்படி உங்களுக்கு கரெக்டாக எல்லாமே கரெக்டாக தான் வருது அப்படின்றப்ப ஃபோர் ஃபோர் ஃபோர்

இல்ல ஏதாவது ஒன்னு போயிருக்கலாம் ஒன்னு நல்லா இருந்து ஒன்னு போயிருந்துச்சுன்னா போர் பாயிண்ட் டூ தான் இந்த பேக்ல கிடைக்கும் அதே மாதிரி இதுலயும் ஒன்று போய் ஒன்னு நல்லா இருந்துச்சுன்னா ஃபோர் பாயிண்ட் டூ தான் கிடைக்கும் அதனால உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா இந்த அயன் பேட்டரியை வந்து டெஸ்ட் பண்றதுக்கு அயன் பேட்டரி டெஸ்டர்னு ஒண்ணு இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபாயும் நானூறு ரூபாயும் நினைக்கிறேன் அமெசான்ல பட் நம்ம இதை வந்து எப்படி அந்த டெஸ்டர் இல்லாம வீட்லயும் நம்ம செக் பண்ணிக்கிறது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் ஓகேங்களா இந்த ரெண்டு பேட்டரி வந்து ஃபர்ஸ்ட் உள்ள இருந்தது இது வோல்ட் கம்மியா கிடைச்சி அப்படின்றதுனால இது எடுத்துட்டு நம்ம பவர் பேங்க் பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம் இந்த டெஸ்டிங் மெத்தட்ல வந்து செக் பண்றது மல்டிமீட்டர்ல மல்டிமீட்டர் எடுத்து பாருங்க 3.7 வோல்ட் காமிக்குது ஓகேங்களா இந்த பேட்டரியோட கெபாசிட்டி வந்து 3.7 வோல்ட் தான் சோ 3.7 வோல்ட் இப்ப காட்டுது இப்போ உடனே இந்த பேட்டரி நல்லா இருக்கு அப்படின்ன தான் நீங்க நினைப்பீங்க இப்போ வந்து இன்னொரு பேட்டரியை நம்ம செக் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த பேட்டரியும் இப்ப 3.7 வோல்ட் காட்டுது ஓகேங்களா இப்ப ரெண்டு பேட்டரியுமே 3.7 வோல்ட் காமிக்குது அப்ப நல்லா இருக்குன்றான அர்த்தம் அதாவது இந்த பேட்டரியல ஏன் பேக்கப் கிடைக்கல பவர் பேங்க் பேட்டரி மட்டும் ஏன் பேக்கப் கிடைக்குது அப்படி நீங்க கேட்பீங்க மல்டிமீட்டர்ல தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணுவோம் இப்போ மல்டிமீட்டர்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முடிஞ்சு ரெண்டு பேட்டரியுமே வந்து பாத்தீங்கன்னா 3.7 வோல்ட் கிடைக்குது இப்போ லோ டெஸ்ட் பண்ணனும் இந்த லோட் டெஸ்ட் தான் மெயின் ஃபஸ்ட்டு ஒல்ட்டு அடுத்து ரெண்டாவது லோடு இந்த லோட் டெஸ்ட்டில் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா பேட்டரியும் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோட் டெஸ்ட் பண்ண போகிறோம் ஒரு ஒயர் எடுத்துக்கங்க இது ஒரு அலுமினியம் வயர் ஸோ இந்த ஒயர் எடுத்துருக்கேன் இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது இப்படி மலகிட்டு இந்த ஒரே ஒரு கம்பி கரெக்டாக மெலிஸாக இருக்குல்ல இந்த ஒரே ஒரு கம்பியை மட்டும் எடுத்துக்கோங்க இந்த ஒரு கம்பியை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு தள்ளி வச்சுருவோம் தள்ளி வச்சுட்டு இதுதான் பழைய பேட்டரி அதுக்கு பதிலாக தான் நம்ம இந்த பவர் பேங்க் பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் ஒரு பேட்டரியை எடுத்து மைனஸில் கொடுக்குறோம் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேங்களா உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும் இப்போ பாருங்க பாருங்க எரிஞ்சு போச்சு பாருங்க எரிஞ்சு போச்சு ஸோ இந்த பேட்டரி வந்து ஆம் பேர் நல்லா கொடுக்குது அப்போ இந்த பேட்டரி வந்து நல்லா தான் இருக்குது சார்ஜ் கொடுத்தாலும் எடுத்துக்கும் ஓகேங்களா இப்போது இந்த பேட்டரி நான் எடுக்கிறேன் ஓகேங்களா இந்த பேட்டரி நம்ம செக் பண்ணியாச்சு இது இங்கே இருக்கட்டும் இப்போ நான் இந்த பேட்டரி எடுக்கிறேன் அதே மாதிரி ஒரு சின்ன கம்பி எடுத்து இப்படி வச்சு சுத்தம் ஏரியால ஸோ இந்த பேட்டரி வீக் ஆயிருக்கு புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்றது அதாவது ஓல்ட் கரெக்டா இருந்தாலும் நம்ம ஷார்ட் பண்றதுனால ஒரு பேட்டரியில வந்து ஃபயர் வந்துச்சு இன்னொரு பேட்டரியில ஃபயர் வரல ஸோ அந்த பேட்டரியில ஆம்பியர் ரொம்ப கம்மியா இருக்கு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆம்பியர் தான் மேட்ரு ஓகேங்களா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பேட்டரிக்கு பவர் பேங்க் ரெண்டு பேட்டரிய நான் ரீப்ளேஸ் பண்ணிருக்கேன் பட் இந்த ரெண்டு பேட்டரியில ஒரு பேட்டரி தான் இருக்கு அதுக்காக அந்த ஒரு பேட்டரி கூட பவர் பேங்க் பேட்டரிய நீங்க ஜாயின் பண்ணவே கூடாது ரொம்ப ஹீட் ஆகும் ஓகேங்களா அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு செட்டுன்றது ரெண்டு பேட்டரி இப்ப மேல ரெண்டு கீழே ரெண்டு இருக்கு இப்ப மேல இருக்கு ரெண்டுல ஒன்னு ஒர்க் ஆகல அப்படின்னா அடுத்து இருக்கிறதுல ரெண்டுல ஒன்னு ஒர்க் ஆகல அப்படின்னா அந்த ரெண்டு ஒர்க் ஆவர பேட்டரிய ஒன்னா ஜாயின் பண்ணிக்கணும் அடுத்து இன்னொரு ரெண்டு தேவைப்படும் போது அதுக்கு நீங்க பவர் பேங்கோ இல்ல வேற ஏதாவது உங்ககிட்ட இருக்க பேட்டரிய நீங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு பேட்டரி ஒரிஜினலும் இன்னொரு பேட்டரி பவர் பேங்க் பேட்டரியும் ஜாயின் பண்றதுக்கு ஆம்பியர் ரொம்ப சேமா இருக்கணும் ஓகேங்களா ரெண்டுமே ஆம்பியர் கொஞ்சம் டிஃபரன்ஸா இருக்கும்போது ரெண்டையும் ஜாயின் பண்ணி பேக் ரெடி பண்ணி நீங்க லேப்ல வச்சீங்க அப்படின்னா பேட்டரி ரொம்ப ஹிட் ஆகும் ரொம்ப ஹிட் ஆகும் ஓகேங்களா சோ அவ்வளவுதான் தான் இந்த வீடியோ நீங்க கேட்ட எல்லா டவுட்டும் நான் கிளியர் பண்ணிட்டேன் கிளியர் பண்ணியிருப்பேன் நான் நினைக்கிறேன் இதுக்கு மேலேயும் ஏதாவது டவுட் இருந்தா நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் இன்ஸ்டன்டா உங்களுக்கு அப்டேட்ஸ் நீங்க கிளியர் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அபவுட் செக்ஷன்ல வந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டா ட்விட்டர் எல்லா லிங்கும் இருக்கு நீங்க அதை யூஸ் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க தென் எங்களோட சேட் பண்ணுங்க நான் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நான் உடனே கிளியர் பண்ணிடுறேன் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படலாம் ஷேர் பண்ணுங்க மறந்தட நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான பிரஸ் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் வரும் அந்த மூணுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க நான் எப்பலாம் வீடியோ போடுறேன் அப்பலாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அந்த நோட்டிபிகேஷன் யூஸ் பண்ணி நீங்க நம்ம வீடியோஸை ஈஸியா பாத்துக்கலாம் இன்னொரு நல்ல உபயோகமான வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் இதுல வேற ஏதாவது டவுட் என்ன கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்